திரு பாலச்சந்திரன் உங்களிடமிருந்தே தொடங்கலாம் என்று. உச்சநீதிமன்றத்தினுடைய அடுக்கடுக்கான கேள்விகள் அறிவுறுத்தல்கள் சொல்கின்ற செய்தி என்ன? சொல்கின்ற செய்தி என்னவென்றால், ஆளுநர்கள் திருவிழை நடக்கக்கூடாது. அரசியலமைப்பு சட்டத்தின் ஸ்பிரிட் ஆஃப் தி லா, அதனுடைய உட்பொருள் என்ன என்பதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஆளுநருக்கு வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அந்த தீர்மானத்து மேலே அவர் வந்து மூணு விதமான நடவடிக்கை தான் எடுக்க முடியும். ஒன்று, அந்த தீர்மானத்தை அது வந்து ஸ்டேட் லிஸ்டில் இருந்ததுன்னா அந்த அந்த மாநிலத்துடைய ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு எதிராக இல்லாத ஒரு தீர்மானமாக ஸ்டேட் லிஸ்ட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அவர் அதை வந்து அப்ரூவ் பண்ணலாம், அங்கீகரித்து சட்டமாக்கலாம். இல்லை என்றால் அவருக்கு சில விளக்கங்கள் தேவைப்பட்டால் விளக்கங்களை கேட்கலாம். இல்லை என்றால் அவருக்கு அது திருப்தியாக இல்லை, இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு படி ஒத்து வராது என்று எண்ணினால், அவருக்கு திருப்தி இருக்குதா இல்லையாங்கிறது பர்சனல் கிடையாது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒத்து இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து அப்படி இல்லை என்று எண்ணினால் அதை நிராகரித்து அனுப்பலாம். இதை தவிர கன்கரண்ட் லிஸ்ட் என்று இருக்கின்ற ஸ்டேட் சென்டர் ரெண்டுமே இன்வால்வ் ஆன லிஸ்டில் உள்ள எல்லா மசோதாக்களையும் அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இவ்வளவுதான் அவருக்குள்ள சட்டம். நான் ஒரு இதை ரொம்ப நாள் பெண்டிங் வச்சிருந்தாலே அது ரிஜிஸ்டர் ஆகித்தான் அர்த்தம் அப்படின்லாம் சிறுவிழத்தனமாக பேசுறது வந்து ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது. அரசியலமைப்பு சட்டத்தையே புரியாதவங்களாம் ஆளுநராக உட்காந்துருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை கலப்புறது, அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அவங்க வந்து அவருக்கு வந்து ஒரு சேஃப் பேசேஜ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் முதலமைச்சர் கூட கலந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு காணுங்கள் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, அதுக்கு இனிஷியேட்டிவ் நீங்கள் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ரொம்ப தெளிவாக. அதனால் இது அவர் தலையில் வைத்த கூட்டு என்பது தான் உண்மை. ஆனால் அதே சமயம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு ஆளுநரை எந்த அளவிற்கு கௌரவமாக நடத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு கௌரவமாக அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள் என்பதும் உண்மை. இத்தனை நாட்களாக ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள், நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் என்று இன்று எண்ணினீர்கள் என்றால் முதலில் அது வந்தவுடனே அல்லவா அனுப்பியிருக்க வேண்டும்? இத்தனை மாதங்கள் கிடப்பில் போட்டுவிட்டு இங்கு விசாரணை என்று வந்தவுடன் உடனடியாக அவசர கோலத்தில் ஆத்திர கோலத்தில் அனுப்பி வைத்துவிட்டு அவர்கள் மறுபடியும் அதை நிறைவேற்றி தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு அனுப்பிவிட்டவுடன் இப்பொழுது குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டிய தேவை என்ன வந்தது? இவைகளெல்லாம் மிகுந்த ஆழமான கேள்விகள். இந்த ஆளுநர்கள் அத்தனை பேரும் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும், இவர்களுடைய ராஜாங்கம் அல்ல எந்த ஒரு மாநிலமும் மக்களுடைய ராஜாங்கம். நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக முதலில் சொல்வதே, we the people of India dedicate to ourselves this constitution. யாருடைய எதேச்சாதிகார சொத்தும் கிடையாது. இதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிற சுப்ரீம் கோர்ட், இது நிச்சயமாக வரவேற்கத்தகுது. ஆனால் அதே நேரத்தில் ஆளுநருக்கு முன்னால் மூன்று வாய்ப்புகளை சொன்னீங்க, ஆனால் அட்டர்னி ஜெனரல் வாதத்தை முன்வைக்கிறப்ப நான்காவதாக ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது? நல்லதான் பெண்டிங்காக என்லெஸ்ஸாக பெண்டிங்காக போடலான்னு சொல்லியிருக்காரா? அது உச்சநீதிமன்றத்தில் கேள்வியும் எழுப்பியிருக்காங்க, அப்படி ஒரு வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. இல்லை, அரசியலமைப்பு சட்டத்துக்கூட நம்ம பேச முடியும். அட்டர்னி ஜெனரல் விருப்பப்படி பேசினார்னு அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? அவர் வந்து இத்தனை நாட்களுக்குள் தான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எந்த விதமான குறிப்பும் இல்லை அப்படிங்கிறது உண்மை. அப்போ வருஷ கணக்கில் அதுக்காக வச்சிருக்க முடியுமா? தொடர்ந்து பேசுவோம் சார். முதல் நாலாவது சாய்ஸ் ஒன்றும் கிடையாது. முதல் கட்ட கருத்தாக எடுத்து நீங்க சொல்லுங்க. ஆளுநருக்கு, ஆளுநர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, குடியரசுத் தலைவரை போல தேர்வு செய்யப்பட்டவர் அல்ல, ஒரு நியமனம் பெற்றவர் என்று உச்சநீதிமன்றமே இன்னைக்கு குறிப்பிட்டிருக்கு. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க சேர்த்து சொல்லு. இல்லை, அது சரியாகத்தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. குடியரசுத் தலைவர் இஸ் இன்டெரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பி எல்லாரும் சேர்ந்து அவரை தேர்ந்தெடுக்க. ஆனால் ஆளுநர் வந்து அப்படி யாராலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை, அவர் நியமிக்கப்பட்டவர். அது ஒரு பக்கம். இதுல பாதி உண்மைகள் கூறப்படுகின்றன, அது தவறு. உதாரணமா, பிரசிடென்ட்டுக்கு அனுப்பக்கூடிய அதிகாரம் இவருக்கு இருக்குங்கிறாங்க. அதிகாரம் எப்போ இருந்தது? முதல்ல மசோதா வந்து இவர்கிட்ட அனுப்புனாங்க. இப்போ இவருக்கு வந்து சட்ட வல்லுநர்கள் இவருக்கு யாருமே இல்லையா அட்வைஸ் பண்ணுறதுக்கு? பல மாதக்கணக்காக இதை பெண்டிங்கில் வச்சுட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வந்தோன்னா அவசர அவசரமாக அனுப்பினார். அப்படி அவசர அவசரமாக அனுப்பினோன்னா அவங்க மறுபடியும் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இங்கே அனுப்புனாங்க. இப்போ குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாரே, அதைத்தான் அவங்க கேட்குறாங்க உச்சநீதிமன்றம். குடியரசுக்கு தலைவருக்கு அனுப்ப வேண்டிய முகாந்திரம் இருந்தால் நீங்கள் எதுக்கு மாதக்கணக்கில் அதை வச்சுக்கிட்டு இருந்தீங்க? அன்னைக்கே அனுப்பியிருக்க வேண்டியதானே. அப்போ இன்னைக்கு அனுப்பணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சீங்கன்னா, அவங்க முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க, மாலுமி அவர்கள் சற்று குழப்பத்தில் இருக்கிறார் என்று தோன்றுகிறதுன்னு. இது எப்படிப்பட்ட கண்டமினேஷன் தெரியுமா? ஒரு மாநிலத்துடைய ஆளுநர் குழப்பத்தில் இருக்கிறார் அப்படின்னா ஹீ இஸ் இன்கேபிள் ஆஃப் டேக்கிங் டெசிஷன்ஸ், அதுதான் அர்த்தம். அதனால வந்து உச்சநீதிமன்றம் வந்து நீங்கள் முதல்வர்கிட்ட போய் பேசுங்கன்னு சொன்னதுனால அவர் செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்லிடல,
அவங்க இவரை கௌரவமாகவும் கண்ணியமாகவும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே சமயம் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, கௌரவமாகவும் கண்ணியமாகவும் நடத்துறோம், நீங்க போய் பேசணும், நீங்க தான் இனிஷியேட்டிவ் எடுக்கணும், எந்த இனிஷியேட்டிவ் நீங்க எடுக்கலன்னா நாங்க உத்தரவு பிறப்பிக்க நேரிடும்னு. இங்க திரு குமார் அவர்கள் சொன்னார் அப்படிலாம் விட்டுருவாங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்னு. குமார் அவர்கள் ஐ டோன்ட் நோ வெதர் ஹீ மேபி ஹீ இஸ் அன் அட்வொகேட், ஆனா ரெசிடுவல் பவர் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்னு கான்ஸ்டிடியூஷன்ல ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத நான் எல்லாருக்குமே வந்து ஞாபகப்படுத்த விரும்புறேன். அவ்வளவுதான்.